श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां तथा हृदि यस्य वाक्पृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यम् देवं हयग्रीवमहं प्रपद्ये। श्रीवत्सचिह्नमिश्रेभ्यः नमोक्तिमधीमहे यदुक्तयः त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम्। கோரத்தாழ்வானுடைய சேவை கொண்ட ஸ்தவத்தில் இன்றைய தினம் 17வது ஸ்லோகத்தின் தாத்பரியத்தை பார்க்க இருக்கின்றோம். தத்வார்த்த தத்பரபரஷத வேத வாக்கியைஹி சமர்த்த ஸ்மிருதிபிரப்யத தாதிருஷிபிஹி த்வமேவ தத்துவ பர சாத்விக சத்புராணைஹி தெய்வஜ்ஞதீபிரபி நிச்சினும பரேசம். இதுக்கு முன்ன பிரமாண்டத்தோட பக்தி கணக்கு இல்லைன்னாக்கா அவளால பரதத்துவத்தையே தெரிஞ்சுக்க முடியாது, ஸ்ருதி வாக்கியங்களுடைய உண்மையான பொருளை தெரிஞ்சுக்க முடியாதுன்னு சொல்ற. ஏது தொதங்கு சரசீருக பக்திஹீனாக தேஷாம் அமீபிரபி நைவ யதார்த்த போதா. அதுக்கு திருஷ்டாந்தம் சொன்னேன், பித்தக்ன மஞ்சன மனாபுஷி ஜாது நேத்திரே நைவ பிரபாபிரபி சங்கதி தத்துவ புத்தின்னு. ஒத்தனுக்கு பித்தரோகத்தினால ஒத்தன் சூழப்பட்டவனாக இருந்தான்னாக்க அவன் சங்கம் வெண்மையாக இருக்குன்றது அவனால் தெரிஞ்சுக்க முடியாது. என்ன, அந்த ரோகத்தை போக்கடிக்கக்கூடிய ஒரு அஞ்சனத்தை கண்ணில் தடவிண்டாதான் அவனால் இந்த சங்கத்தினுடைய வெண்மையை தெரிஞ்சுக்க முடியும். அந்த மாதிரி பகவத் பக்தி கணக்கு இல்லாத போயிடுச்சுனாக்க அந்த பரமார்த்ததா ஸ்ருதி வாக்கியங்களுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுக்க முடியாதுன்றத இதுக்கு முன் ஸ்லோகத்தில் சொன்ன. இப்போ அடுத்த ஸ்லோகத்தில் சொல்ற, எம்பெருமானுடைய ஸ்வரூப குண விபூதிகளை சொல்லுகின்ற வேதம், வேதங்களினுடைய உண்மையான பொருள்களை உணர்வது, உண்மையான வேத ஸ்ருத்தியர்த்தத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்தி வேணும்னு சொன்னால் கூட, அப்படிப்பட்ட பக்தியோடு இருக்கிறவாளுக்கு பரமபக்தியோட பெருமாளிடத்தில் பரமபக்தியோடு இருக்கிறவாளும் அந்த எம்பெருமானுடைய பாரம்யம், பெருமாள் தான் எல்லா தேவதைகளும் காட்டிலும் உத்கிருஷ்டமானவர், எல்லா தேவதைகளும் எம்பெருமானுடைய சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணனுடைய படைப்பே, எல்லாருமே எம்பெருமானுடைய ஒரு சங்கல்பத்தினால தான் அந்தந்த காரியங்களை பண்ணிட்டு இருக்கா என்கிற இந்த பரமார்த்தமான ஞானம், இந்த ஞானம் எப்படி வரும், இப்படிப்பட்ட தீர்மானம்ன்றது எதை கொண்டு அவர்கள் வருவார்கள், இந்த தீர்மானத்துக்கு வருவார்கள் என்கிற விஷயங்களை இந்த ஸ்லோகத்தில் சொல்ற. தத்வார்த்த தத்பர பரசத வேத வாக்கியைஹி சாமர்த்தியதா ஸ்மிருதிபிஹி அப்பி அத தாதிருஷிபிஹி ஸ்வாமேவ தத்துவபர சாத்விக சத்புராணைஹி தெய்வஜ்ஞதீபிரபி நிச்சுனுமஹ பரேஷம். சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன் தான் பரேசன், பரதத்துவம் என்பதை நாங்கள்லாம் எப்படி நிச்சயம் பண்றோம்? இங்க நாங்கள்லாம் சொல்றவா யார் என்ன, பகவத் பக்தர்கள்லாம், பக்தர்கள்லாம். பக்தி இல்லைன்னாக்க வேதம் தன்னுடைய உண்மை பொருளை காண்பிக்காது. இப்ப பகவத் பக்தியோடு இருந்துருக்கிறவா, இப்ப பரமாத்மாவாக இருக்கவ ஸ்ரீபதியாக இருந்திருக்கிற ஸ்ரீமன் நாராயணன் தான்றத எப்படி நிச்சயம் பண்ற என்று சொல்ற.
அதுக்கு தத்வார்த்த தத்பர பரஷத வேத வாக்கியைஹி பரதத்துவத்தை வெளியிடுகின்றதாக இருந்திருக்கிறோம். தத்வார்த்த தத்பரம், தத்வார்த்தத்தை வெளிப்படுத்துவதற்கிலேயே குறிக்கோளாக இருந்திருக்கிற பரஷத வேத வாக்கியைஹி, ஒரு வாக்கியம் ரெண்டு வாக்கியம் இல்லை, நூற்றுக்கணக்கான வேத வாக்கியங்கள். நாராயண பரம் பிரம்ம தத்துவம், நாராயண பரஹ, நாராயண பரோ ஜோதிர ஆத்மா, நாராயண பரஹ யச்சகிஞ்சித்யஸ்மின்ருச்யதே வா அந்தர்பகிஷ்யதத் சர்வம் வியாப்ய நாராயண ஸ்திதஹ. இப்படி நாராயண சப்தத்தை நூத்துக்கு நாராயண சப்தத்தையே சொல்லி 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 நாராயணன் தான் பரதத்துவமாக இருந்துருக்கு, நாராயண பரம் பிரம்ம தத்துவம், நாராயண பரஹ, நாராயணன் தான் பரம் பிரம்மா, நாராயணன் தான் பரந்தத்துவம், இப்படி எல்லாம் சொல்றது வேத வாக்கியங்கள். இது ஒரு வாக்கியம் இல்லை, ரெண்டு வாக்கியம் இல்லை, நூத்துக்கணக்கான வாக்கியங்கள். இந்த வாக்கியங்களை கொண்டு நிஷ்கர்ஷம் பண்ற நாராயணன் தான் பரதத்துவம் என்பதாக வேதார்த்த சங்கிரகத்துல எம்பெருமானார் நாராயணனே பரதத்துவம் என்பதை ஸ்ருதி ஸ்மிருதிகளால எப்படி நிரூபணம் பண்றதுன்றத காண்பிச்சு நிரூபணம் பண்ணிருக்க. அதுல சில பூர்வபட்சமும் சொல்லி சொல்லணும் இல்லையோ. இப்ப வேத வாக்கியங்கள் முழுக்கவே எங்க பார்த்தாலும் நாராயணன் தான் பரதத்துவம்னு சொல்லிட்டாக்க அதுக்கப்புறம் அப்பீலே கிடையாது, கேள்வியே கேட்க போறதில்லை, அதுல ஒரு சந்தேகமே வரப்போறதில்லை. ஆனா சில இடங்கள்ல பார்த்தோம்னாக்கா சிவகேவ கேவலஹா ஹிரண்யகர்ப்பஸ்தமவர்த்ததாக்ரே பூதஸ்ய ஜாதபதிரேக ஆசீத், இப்படிலாம் சில வாக்கியங்கள்லாம் வேதத்துல சொல்லப்பட்டுள்ளன. இந்த வாக்கியங்களுக்கு எப்படி அர்த்தம் பண்றது? சிவேவ கேவலகான்னாக்க சிவன் ஒருவனே தான், ஒருவன் தான் அந்த மகாப்பிரளய காலத்துல இருந்தான் அப்படின்னு நல்லா அர்த்தம் ஏற்படுறது. அப்ப சிவன் தான் சிருஷ்டி ஸ்தி பிரளயங்களுக்கெல்லாம் காரணமானவனா? எப்படி அந்த பரமார்த்தத்தை நிர்ணயம் பண்றது? இப்படி ஒரு பெரிய சமஸ்யை வருது. அந்த இடத்துல இந்த சிவேவ கேவலகான்றதுக்கும் ஹிரண்யகர்ப்ப சமவர்த்ததாங்கிறே பூத சுஜாத பதிரேகாசித்ன்ற இந்த மாதிரி வாக்கியங்கள்ல மேலெழுந்த வாரியாக பொருளை பார்க்கும் பொழுது சிவனே பரதத்துவம்னோ பிரம்மாவே பரதத்துவம்னோ என்கிற எண்ணங்கள்லாம் ஏற்படலாம். அந்த பூர்வாபர வாக்கியங்கள் முன்புன் வாக்கியங்களோட பராமர்சம் பண்ணி பார்த்து அர்த்த நிஷ்கர்ஷம் பண்ணச்சே சாட்சாத் நாராயணன் தான் பரதத்துவம் என்பதுதான் நிஷ்கர்ஷிக்கப்படுகிறது. ஆகையால தத்பரமாக இருக்கிற தத்வார்த்த தத்பரம், தத்வார்த்தத்தை விளக்குவது, அந்த விளக்குவதற்காகவே தத்வார்த்தத்தை தெரிவிப்பதற்காகவே ஏற்பட்ட ஸ்ருதிகள், ஒரு ஸ்ருதியா ரெண்டு ஸ்ருதியா பரஷத வேத வாக்கியன்னு சொல்லி சொல்றார். இது நாராயணன், நாராயணன் நாராயண சப்தத்தையே சொல்லி நூற்றுக்கணக்கான வேத வாக்கியங்கள் உள்ளன. இப்படி இந்த நூற்றுக்கணக்கான அந்த வேத வாக்கியங்கள்னால நாம தீர்மானம் பண்றோம். தத்வார்த்த தத்பர பரஷத வேத வாக்கியை சாமர்த்தியத ஸ்மிருதிபிஹி அப்யத தாதிருஷிபிஹி, தாதிருஷிபிஹி ஸ்மிருதிபிஹி அபி அத. அதுக்கப்புறமா தாதிருஷிபிஹின்னர் வேத வாக்கியங்களுக்கு என்னென்ன அடைமொழிகளை சொன்னாரோ அப்படிப்பட்ட ஸ்மிருதி வாக்கியங்கள். வேத வாக்கியத்தை சொல்லச்சே தத்வார்த்த தத்பர பரஷத வேத வாக்கியம் சொன்ன மாதிரி தத்வார்த்த தத்பரமாக இருந்துருக்கிற பரஷத ஸ்மிருதி வாக்கியங்கள்னால ஸ்மிருதிகள்னால என்ன அர்த்தம்? அந்த தத்வார்த்தத்தை பிரகாசிப்பிக்கின்ற அதுக்காகவே ஏற்பட்டதாக இருந்துருக்கிற ஸ்மிருதிகளை கொண்டும் என்று சொன்னார். ஸ்மிருதிகளை சொல்லச்சே இந்த வேதத்தை பிரத்யக்ஷம் அனுமானம்னு சொல்லி சொல்றோம், சப்தானுமான அப்படிலாம் சூத்திரம் வரும்.
அங்க சப்தம்ன்றது எதை சொல்றதுன்னாக்க ஸ்ருதி வாக்கியங்களை சொல்லும். அந்த ஸ்ருதி வாக்கியங்கள்லாம் பிரத்யக்ஷமா சொல்றது. அந்த எம்பெருமானுடைய குணங்களையோ எம்பெருமானுடைய விபவத்தையோ ஸ்வரூபத்தையோ ரூபத்தையோ சொல்லக்கூடிய ஸ்ருதி வாக்கியங்கள், நேர சொல்லக்கூடிய வாக்கியங்கள், அது சப்தம். அனுமானம்னு சொல்லச்சே மகர்ஷிகள் பண்ண ஸ்மிருதிகள், ஸ்மிருதிகள்ல எம்பெருமானுடைய ஸ்வரூப ரூப குண விபவாதிகள்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றன. அப்ப அந்த ஸ்மிருதிகள்ல மகர்ஷிகள்லாம் எம்பெருமானுடைய ஸ்வரூப ரூப குண விபவங்களை சொல்லியிருக்காங்க. அதுக்கு மூலம் ஒண்ணு இருக்கும், அதுக்கு மூலமானது வேதம் தான். அவன் ஸ்மிருதி ரிஷிகள்லாம் வந்து மந்திர திரஷ்டாரகான்னு சொல்லுவா, மந்திரங்களை தன்னுடைய யோகத்தினால சாட்சா்காரம் பண்ணி அந்த மந்திரங்களை நமக்கு வெளியிடுறவன். அந்த மாதிரி அவ தன்னுடைய ஞானம் விசேஷம் மூலமாக அறிந்த ஸ்ருதிகள், அந்த ஸ்ருதிகளுடைய அர்த்தத்தை ஸ்மிருதி ரூபமாக சுவாக்கியத்தினால அவ சொல்லியிருக்கான் அங்கெல்லாம். அப்போ அந்த ஸ்மிருதிகள்ல சொல்லப்பட்டவை எல்லாமே கூட அதுக்கு வேதத்தை மூலமாக உடைத்தானவை, ஆகையால் அது அனுமானம்னு சொல்லி சொல்றது. அதாவது ஸ்மிருதிகளை கொண்டு, ஸ்மிருதிகள்ல சொல்லியிருக்கிறத கொண்டு இதுக்கு மூலபூதமான ஸ்ருதி வாக்கியமானது அனுமிக்கப்படுகிறது. ஆகையால இந்த ஸ்மிருதிகளும் ஸ்ருதிகளுக்கு சமானமானவைதான்றதுக்கு அர்த்தத்தை சொல்லி சொல்ற. தத்வார்த்த தத்பர பரஷத வேத வாக்கியை சாமர்த்தியத ஸ்மிருதிபிரிப்யத ததாதிருஷிபி சாமர்த்தியத அப்படின்னு சொல்ற. அதாவது ஒரு அர்த்தத்தை சாமர்த்தியம், சாமர்த்தியம்னா சொல்றதுக்கு அர்த்தம் என்னன்னா, ஒரு பொருள் சொல்லப்பட்டதானாக்க அந்த பொருளுக்கு எதிர்மறையாக இல்லாமல் வேற அர்த்தங்களையும் நாம் அந்த சப்தமே அறிவிக்கக்கூடியது, நம்ம அந்த சப்தத்தை கொண்டே அறியும்படியான ஒரு நிலை இருக்கு, அதுக்கு தான் சாமர்த்தியம்னு சொல்லி சொல்ற. அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கையுரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் ஒன்றுடையாய் என்னை ஆழ்வானே நிகரில் அமரர் முனைக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்றில்லா வெளியேன் உன்னடி கீழ் அமர்ந்து புகுந்தேனே என்று சொல்லி சொல்ற. உன்னடி கீழ் அமர்ந்து புகுந்தேனே, எம்பெருமானுடைய திருவடிகள்ல சரணாகதி பண்றார் நம்மாழ்வார். அப்படி சரணாகதி பண்ணத்துக்கு பிரதான காரணமாக இருந்திருக்கிறது பெரிய பிராட்டியாருடைய புருஷகாரம். பெரிய பிராட்டியார் அகலிகில்லேன் இறையும் என்று அலர்மயல் மங்கையரை மார்பார். அந்த பெரிய பிராட்டியாரும் முன்னிட்டு கொண்டுதான் பெருமாளிடத்துல சரணாகதி நம்ம எல்லாரும் பண்ணணும். அந்த பெரிய பிராட்டியார் இருந்திருக்க மகாலட்சுமி கொஞ்ச நாள் வெளில நாம போய் சரணாகதி பண்ற சமயத்துல அவ இல்லாத போயிட்டாருன்னா என்ன பண்றது, அவ ஒரு க்ஷணம் கூட பெருமாளை விட்டு பிரியாதவளாக இருந்திருக்க. அப்படிப்பட்ட சீனிவாசன் ஆகையால அந்த பெரிய பிராட்டியாருடைய புருஷகாரத்தை முன்னிட்டு கொண்டு புருஷகாரத்தோடு நிற்காமல் அந்த பெரிய பிராட்டியும் பெருமாளுமாக ரெண்டு பேருமாக உபாயமாக இருந்துட்டு நம்மளை ரட்சணம் பண்றார். உன்னுடைய திருவடிகளில் நான் சரணமாக அடைகிறேன்னு சொல்லி சொன்னாக்க, அப்போ இந்த சரணமாக அடைகிறேன்னு சொல்ற வார்த்தையை கொண்டு தீர்மானம் பண்ற விஷயங்கள் பல உள்ளன. ஒன்று, நாம சரணமாக அடைந்தோமானால் பெருமாள் நம்ம அங்கீகரிப்பார் என்கிற ஒரு மகாவிஸ்வாசம் ஒரு விஷயம். அங்கீகரிக்கிறதோட மாத்திரமில்லை, நாம எவ்வளவுதான் பாபம் பண்ணியிருந்தோம் ஆனாலும் அந்த பாபம் மொத்தத்தையும் போக்கடித்து நம்மளை ரட்சிக்க சாமர்த்தியத்தை உடையவர், அதுக்கு தகுந்த ஞானத்தையும் அதுக்கு தகுந்த சக்தியையும் உடையவர் என்பது இதிலிருந்து நாம் அறியக்கூடிய பொருள். அனுபவித்தும் அகௌகம் நாளம் ஆகாமி காலகா பிரசமயித்தும் அசேஷம் நிஷ்கிரியாபிர் நசக்கியம்
நாம பண்ணிருக்கிற பாபங்கள் எப்படி ஒழிக்கிறது அந்த பாபங்களை அசங்கியம் சொல்ல முடியாத அளவிட முடியாததாக இருக்கின்றன இந்த பாபங்கள்லாம் சரி என்ன பண்ணி தெளிகிறது அனுபவிச்சு அந்த பாபத்தெல்லாம் ஒழிச்சிருவோம்னு பார்த்தோம்னாக்க அனுபவித்தும் அகௌகம் நாளம் ஆகாமி காலா நமக்கு 100 வயசே கொடுத்துருந்தா கூட பூர்ணாயுசு கொடுத்தா கூட அந்த பாபங்களுக்கெல்லாம் அந்த பாபங்களெல்லாம் அனுபவித்து ஒழிக்க முடியாததாக இருக்கு சரி பிராயச்சித்தம் பண்ணிண்டா பாபம் போகும்னு சொல்ற அததுக்கு ஏற்பட்ட பிராயச்சித்தத்தை பண்ணிப்போம் என்ன கேட்டேன் பிரசமயித்தும் அசேஷம் நிஷ்கிரியாபிர் நசக்கியம் ஏன்னா ஒன்னா ரெண்டா பாப்பம் நாம பண்ணிருக்கிறது எத்தனையோ பாப்பங்கள் அத்தான பாப்பங்களுக்கும் எவ்வளவு பிராயச்சித்தம் பண்ணிக்கிறது அது பிராயச்சித்தம் பண்ணியும் போகாது அப்ப எப்படிதான் போறது ஏதத் தேகாவசானேமாம் தொத்பாதம் பிராபய ஸ்வயம்னு இந்த சரீராவசானத்துல உம்முடைய திருவடிய அடைவிப்பிக்கணும்னு பெருமாளிடத்துல பிரார்த்தனை பண்ணிருக்குமே இது சொர்க்கலோகம் போற மாதிரி இல்ல சீவைகுண்டம் போறதுக்கு சொர்க்கலோகத்துல இந்த சரீரத்தோட கூட இந்த சரீரத்தோடயே கூட சொர்க்கலோகத்துக்கு போகலாம் சசரீர ஏவ ஸ்வர்கம் லோகமேதி வேதமே சொல்லிருக்கு இப்படி எல்லாம் ஆகையால மாந்தாத்தா மாதிரி பெரிய புண்ணியவானா இருந்தான்னாக்க அவன் இந்த சரீரத்தோடயே கூட சொர்க்கலோகத்துக்கு போகலாம் ஆனா ஸ்ரீவைகுண்டத்துக்கு இந்த பிராகிருதமான சரீரத்தோட ஸ்ரீவைகுண்டத்துள்ள கால் எடுத்து வைக்க முடியாது விரஜ நதியோட சரி அதை தாண்டியாச்சுன்னா அப்ராகிருதமான சரீரம் வந்து அதுதான் போகும் இப்ப இந்த பிராகிருதமான சரீரம் போகணும்னாக்கா நம்மளுடைய கர்மா முழுசா போனாதான் இந்த பிராகிருதமான சரீரம் போகும் இல்லாட்டா இந்த பிராகிருதமான சரீரம் எதனா ஒரு பிரகாரத்துல இருந்தா இருந்திருக்கும் அது தேவனாகவோ மனுஷனாகவோ ஏதோ ஒரு பிரகாரத்துல தான் இருந்துதான் இருக்கும் அப்ப இது மொத்தம் போகணுமே இந்த கர்மா மொத்தம் போகணுமே அதை எப்படி போக்கடிக்கிறதுன்னா அது தயாதேவி ஒத்தலால் தான் முடியுமா அந்த பாப்பத்தெல்லாம் போக்கடிக்கிறதுக்கு பிரசமயித்தும் அசேஷம் நிஷ்கிரியாபிர் நசக்கியம் ஸ்வயமிதி தயே த்வாம் ஸ்வீகிருதஸ்ரீநிவாச சிதிலித பவபீதிஹி ஸ்ரேயசே ஜாயசேனஹா அப்படின்னா தயாதேவி அங்கீகரிச்சுட்டா ஸ்ரீனிவாசன் அங்கீகரிச்சுட்டே நாம இதை பத்தி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை எத்தனை ஜென்மால எவ்வளவு பாப்பம் பண்ணியிருந்தாலும் எல்லா பாப்பமும் இந்த தேகாவசானத்துக்குள்ள எல்லாம் கழிஞ்சு போயிடும் இப்ப இந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்லணும்னு சொன்னோம்னா அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன நம்மளுடைய பாபம் முழுக்க போக்கடிக்கக்கூடிய சாமர்த்தியம் பெருமாளுக்கு இருக்கு அந்த தயாதேவிக்கு இருக்குன்னு தான் அர்த்தம் நம்மளுடைய பாபம் முழுக்க போக்கடிக்கிறதுக்கு உண்டான ஞானம் சக்தி எல்லாம் பெருமாளிடத்துல இருந்துருக்கு அவனுடைய சங்கல்பத்தினாலேயே நம்மளுடைய பாபம் மொத்தத்தையும் போக்கடிக்கிறாருன்னு சொல்லி இப்ப இதுல இருந்து ஏற்படுறது அந்த சாமர்த்தியம் சாமர்த்தியத்தினால என்ன ஏற்படுறது பெருமாள் புகழாக இருக்கன்னு சொல்றதுனால இந்த சப்தத்தினால வரக்கூடிய சாமர்த்தியம் இந்த இதுல அர்த்தம் என்ன ஏற்படுறது நாம் அறியக்கூடிய விஷயம் என்னன்னா பெருமாள் சர்வஜனாகவும் சர்வசக்தனாகவும் இருந்திருக்க நிகரில் புகழாய் உலகம் ஒன்றுடையாய் என்னை ஆழ்வானே என்பதெல்லாம் இதனால சொல்லப்படுகிறது இப்படி சாமர்த்தியதா ஸ்மிருதிபிஹ அப்யத தாதிருஷிபிஹ அதாவது சில இடங்கள்ல ஸ்பஷ்டமாக சொல்லாத இடங்கள்ல அந்த வாக்கியங்களுடைய அர்த்தத்தை சுஸ்பஷ்டமாக நன்னா விளக்கி சொல்லுவதற்கு ஏற்றபடி மீதி சொல்ல இடத்துல சொல்லியிருக்கிற வாக்கியங்களை கொண்டு இதை நிர்ணயம் பண்றது இருக்க அது இந்த இடத்துல சொல்லப்பட்ட அஸ்பஷ்டமாக சொல்லப்பட்ட இடத்துல சொன்ன வாக்கியத்தினுடைய அர்த்தத்தை நிர்ணயம் பண்றது இருக்க அதுக்குதான் சாமர்த்தியம்னு பேர் இந்த சாமர்த்தியத்தை கொண்டு இது சப்த சாமர்த்தியம் அர்த்த சாமர்த்தியம் என்று இரண்டு வகைப்படும் இந்த இடத்துல நான் அர்த்த சாமர்த்தியத்தை சொன்னேன் இதே மாதிரி சப்த சாமர்த்தியத்தையும் சப்தத்தை கொண்டும்
பொருள் தீர்மானம் பண்றதுன்றது ஒரு விஷயம் இருக்கு. இதுக்கப்புறமா துவமேவ தத்துவபர சாத்விக சத்புராணை தத்துவபர சாத்விக சத்புராணை. சாத்விக புராணம், ராஜச புராணம், தாமச புராணம் என்று புராணங்கள் மூன்று வகைப்பட்டதாக சொல்லப்பட்டுள்ளன. இது சாத்விக கல்பம், ராஜச கல்பம், தாமச கல்பம்னு சொல்லி இந்த மூணு வகைப்பட்ட கல்பங்கள்ல எந்த கல்பத்துல எந்த புராணம் ஏற்பட்டதோ, பிரம்மனாலே பிரம்மாவனாலே சொல்லப்பட்டதோ அந்த புராணங்கள்லாம் அந்த சாத்விகமாகவோ ராஜசமாகவோ தாமச புராணங்கள் என்றோ சொல்லப்படுகின்றன. அதாவது அக்னி புராணம், சிவபுராணம் இதெல்லாம் வந்து தாமச புராணம்னு சொல்றது. ஏன்னா தாமச கல்பத்துல ஏற்பட்டது. அதே மாதிரி ராஜச புராணம்னு சிலவை சாத்விக கல்பத்துல ஏற்பட்டது, விஷ்ணு புராணம் முதலியவை. இப்படி அந்த சாத்விக சத்புராணைகி சாத்விகமாக இருந்திருக்கிற சத்துவகுணம் மேலோங்கிய நிலையிலே பேசப்பட்டதாக இருந்திருக்கிற விஷ்ணு புராணம், பாகவத புராணம், வராக புராணம் முதலான பல புராணங்கள்னாலையும் நாம அறிகிறோம்னு அர்த்தம். அதாவது பெருமாள் தான் பரதத்துவன்றத நாம அறிகிறோம்னு சொல்றோம். ஆளவந்த ஸ்தோத்திரத்துல ஆளவந்த பார்க்கிற சுவாம்சீல ரூபச்சரிதைஹி பரம பிரகிருஷ்ட தத்துவேன சாத்விகதயா பிரபலைஷ்ட சாஸ்திரைஹி பிரக்யாத தெய்வ பரமார்த்த விதம் மதைஷ்ட நைவாசுர பிரகிருதயஹ பிரபவந்தி போத்தும். அசுர பிரகிருதிகளாக இருந்திருக்கிறவா ஒன்ன தெரிஞ்சுக்க முடியாது. யாரெல்லாம் தெய்வ பிரகிருதிகளாக இருந்திருக்காளோ அவளால தான் தெரிஞ்சுக்க முடியும். சரி, ஒன்ன தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதனமாக இருந்திருக்கிறது துவாம் சீல ரூப சரித்தைகின்னு சொல்லச்சு. எம்பெருமானுடைய சீலம், எம்பெருமானுடைய ஸ்வரூபம், எம்பெருமானுடைய சீலம், அதாவது எவ்வளவோ உயர்ந்தவனாக இருந்தாலும் கூட மந்ததரை சக நீரந்தேன சம்ஸ்லேஷா சீலகான்னு சொல்லி சொல்ற அந்த ரொம்ப ரொம்ப தாழ்ந்தவர்களோட கூட நீரந்தரேன சம்ஸ்லேஷம் பாகுபாடு இல்லாமல் சேருவதுன்றது இருக்கு. அதுதான் அந்த ராமகிருஷ்ணா தேவதாரங்கள்ல வரைச்சு சபரி கோபாலன் இவாளோடெல்லாம் பெருமாள் சேர்ந்திருக்கிற அதைதான் சொல்றது. சீல ரூப சரித்தைகி பெருமாளுடைய திவ்யமங்கள விக்கிரகம் எப்படி இருந்திருக்கு என்னன்றதெல்லாம் அந்த பெருமாளுடைய சரித்திரங்கள், அந்த சரித்திரம் திரிவிக்ரம அவதாரத்துல எப்படி உலகம் முத்தையும் அடந்ததே இப்படி போட்ட விஷயங்கள் எல்லாம் பரம பிரகிருஷ்ட சத்துவேன சாத்விகதையா பிரபலயிச்ச சத்து சாஸ்திரீகின்னு சத்துவகுணம் மேலோங்கி இருக்கிறதாக இருந்திருக்கிற சாஸ்திரங்களாலேன்னு சொல்லி சொல்றேன். இப்ப இதனால சொல்றது என்னன்னா சத்துவகுணம் மேலோங்கியா இருக்கிற சாஸ்திரம்னு விஷ்ணு புராணம் முதலியவைகள்னு அர்த்தம். தத்வேனைய சிதசிதீஸ்வர தத்வபாவ போகாபவர்க்க ததுபாய கதி ருதாரஹா சந்தர்ஷயன் நிரமிமீத புராண ரத்னம் தஸ்மை நமோ முனிவராய பராசராயன்னு பராசரருக்காக ஒரு தனி ஸ்லோகத்தை சாதிக்கிறார் ஆளவந்தார். ஆளவந்தார் ஸ்தோத்திரத்துல நாதமுனிகளுக்கு ஒரு ரெண்டு ஸ்லோகம், அதுக்கப்புறமா பார்த்தோம்னா நம்மாழ்வாருக்கு ஒரு தனி ஸ்லோகம், பராசர மகர்ஷிக்கு ஒரு தனி ஸ்லோகம். என்னத்துக்காக அவருக்கு இவ்வளவு தனியா ஒரு ஸ்லோகம் சொன்னேன்னா தத்வேனய சிதசிதீஸ்வர தத்ஸ்வபாவ போகாபவர்க்க ததுபாய கதி ருதாரஹா சந்தர்ஷயன். சந்தர்ஷயன் அத பிரத்யக்ஷமாக பார்த்த வசிஷ்ட புலத்திய அனுகிரகத்தினால அவருக்கு பரமார்த்த தத்துவம், பரதத்துவம் நிர்ணயம்ன்றது அவருக்கு நன்னாக ஏற்பட்டது. ஆகையால
தத்துவ ஹித புருஷார்த்தங்கள் எல்லாவற்றையும் அறிந்து எது உள்ளது உள்ளபடி அறிந்து சந்தர்ஷன் நிரமிமீத புராண ரத்னம் தான் அறிந்ததோடு போயிடக்கூடாது எல்லாரும் அறியணும் பிற்காலத்தில் வரவாளும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக புராண ரத்னம்னு சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற விஷ்ணு புராணத்தை அவர் பண்ணினார் பராசரர். அப்படிப்பட்ட ஒரு பெரிய லோகோபகாரம் பண்ணின பராசர மகர்ஷிக்கு பிரணாமத்தை சமர்ப்பிக்கிற ஆளவந்தார். எம்பெருமானுடைய சீல ரூப சரித்திரங்கள் எல்லாம் தெரிவிக்கின்றது இப்படிப்பட்ட சாத்விக புராணங்கள் தான். அத்தான் இங்க சொல்லி சொல்ற துவாமேவ தத்துவபர சாத்விக சத்புராணை தெய்வஜ்ஞதீபிரபி நிச்சுனு மகாபரேசம். உன்னையே பரேசனமாக நீர்தம் பரதத்துவமாக பரமேஸ்வரனாக நிச்சயமாக நாமெல்லாம் நிச்சயம் பண்றோம் முடிவாக கொண்டு வந்தார். இது ஸ்ருதி வாக்கியங்கள் ஸ்மிருதி வாக்கியங்கள் சப்த சாமர்த்தியம் அர்த்த சாமர்த்தியம் இதுக்கப்புறமா சாத்விக புராணங்கள்னால சொல்லப்பட்டவை இப்படி எல்லாத்தோட கூட மாத்திரம் இல்லாமல் தெய்வஜ்ஞதீபிரபி அந்த பெருமாளுடைய உண்மையான நிலையை அறிந்து உணர்த்தின மகான்கள் என்பதாக அர்த்தம் தெய்வஜ்ஞதீபிரபி. அந்த பரதேவதா பரமாற்ற வித்துக்கள் யாரு இப்ப சொன்னமே பராசர பராங்குஷ நம்மாழ்வார் பரகாலன் கலியன் யதீஸ்வரர் எம்பெருமானார் போன்ற ஆழ்வார்கள் இவர்களுடைய சீசூக்திகளை கொண்டும் நிச்சயமகா என்று சொல்றார். ஆளவந்தார் பிரக்யாத தெய்வ பரமார்த்தவிதாம் மதைச்சான்னு சொல்லி சொன்னார். அந்த தெய்வ பரமார்த்த வித்துக்களாக இருந்திருக்கிற அவளுடைய மதங்கள்னாலேயும்னு சொல்லி இப்படிப்பட்ட பல பிரமாணங்களை கொண்டு நாங்கள்லாம் அறிகிறோம் சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணனே பரதத்துவம் என்பதாக. இப்ப இதுக்கு மேல ஒரு சந்தேகம் வரும். இதுல எல்லாரும் சொல்லிட்டு இருக்கோம் இப்படி பெருமாள் தான் இதுவாக இருந்துருக்கேன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கோம். ஆனா ஈசன்ற சப்தத்துக்கு பரமேசன் பரமேஸ்வரனாக திகழ்பவர் பெருமாள் என்று சொல்லச்சே ஒரு சப்தத்துக்கு பொருள் உலகத்துல வழக்குல என்ன இருக்கோ அதை கொண்டுதான் நாம சொல்லணும். நாம விபரீத அர்த்தத்தை நாமளா ஒரு அர்த்தம் என் டிக்ஷனரியில இப்படிதான் அர்த்தம் எல்லாம் சொல்லக்கூடாது. சாஸ்திரத்துல என்ன சொல்லியிருக்கோ வழக்குல என்ன அர்த்தத்துல எப்படி பிரயோகம் பண்ணிருக்கோ அப்படிதான் நாம தெரிஞ்சுக்கணும். இப்ப ஈச சப்தத்துக்கு சம்பவ இடத்துல முக்கியவருத்தியாக அந்த ஈசன் ஈஸ்வரன் அப்படின்னு சொன்னா சிவனை தான் குறிக்கிறதுன்னு தான் இந்த நிகண்டுகள்லாம் சொல்றது அமரம் மாதிரி இருக்கிற இந்த கிரந்தங்கள்லாமும் இந்த சப்தார்த்த நிர்ணயம் சப்தார்த்தத்தை வெளிப்படுத்துகிற கிரந்தங்கள்லாமும் சொல்றது. அப்ப நம்ம ஆக்ரகம் பண்ணிட்டு பெருமாள் தான் ஈஸ்வரன் பெருமாள் தான் ஈஸ்வரன் எப்படி சொல்றது? நாமளே சொல்றோம் பெருமாள் கோவிலுக்கு போறோம்னு சொன்ன அந்த ஸ்ரீபதியாக இருந்திருக்கிற நாராயணன் எழுந்தருள் இருக்கிற ஆலயத்துக்கு போறோம்னு அர்த்தம். ஈஸ்வரன் கோவில்னு சொல்லி சொல்றோம் ஈஸ்வரன் கோவில் மானியம் அப்படின்லாம் நம்ம விவகாரம் பண்றோம். ஈஸ்வரன் கோவில்னா அது சிவன் கோவில்னு தான் லோகத்திலையும் விவகாரம் இருந்துருக்கு. அப்படி இருக்கச்சே லோக விவகாரத்தை பாதிச்சு ஈஸ்வர சப்தம் பெருமாளை தான் சொல்லும்னு எப்படி தீர்மானம் பண்றது? இத பத்தி தான் அடுத்த ஸ்லோகத்துல சொல்லி சொல்ற. அந்நத்த
तत्र तु क्वचन केचित् इहेश शब्दाः लोकप्रसिद्धिमुपगम्यतमीशमाहुः तैश्च प्रसिद्धिविभवस्य समूलतायै ग्राह्यात्रयी त्वयि तु साक्ष्युतसम्मुखेन. இங்கதான் அழ்வானுடைய ஒரு சாமர்த்தியம் வெளிப்படுறது. அழ்வானுடைய பிரசன்டேஷனுடைய அற்புதமான ஒரு சன்னிவேசம் அனுபவத்தை காண்பிக்கிற. அந்நத்திரத்து குவச்சன கேச்சித் இஹேசப்தாது லோக பிரசித்தி முபகம்யதமீஷமாஹு. லோகத்துல பார்த்தோம்னா வேதத்துல பார்த்தோம்னாக்கா சிவனை பத்தி அவ்வளவா சொல்லல. அவள்லாம் சொல்லின்னு இருப்பா, ருத்ர பிரஷ்னன்னு ருத்ரன் சமக்கம்னு சொல்லியிருக்க, நமக்கன் சமக்கம்னு சொல்லுவாத. அந்த ருத்ர பிரஷ்னம் முழுக்கவே சிவனை தான் சொல்றது. அது போய் எப்படி வேதத்துல சிவனை பத்தி குறவா சொல்லியிருக்குன்னு சொல்ல முடியுமா? ஒரு பிரஷ்னம் முழுக்குமே சொல்லியிருக்க, நாராயணனுக்காவது ஒரு அணுவாக்கம் தான் சொல்லியிருக்குன்னெல்லாம் அவ சொல்லுவா. நம சிவாய சிவதராய அப்படின்னா சிவாய சிவனின் பொருட்டு நமஹ, சிவதராய நமஹ அப்படின்னா சிவதரன்னா இது கம்பேரிட்டிவ் டிகிரி. அப்ப சிவசப்தத்துக்கு என்ன அர்த்தம் சொல்றது? சிவன்னா மங்களம்னு அர்த்தம். மங்களமானதுன்னு பொருட்டு பிரணாமம். மங்களதரமானதாக இருக்கு, இன்னும் மங்களமாக இருந்துட்டு இருக்கு. இது ரெண்டு விஷயம், ரெண்டுத்துக்குள்ள பார்த்தோம்னா இது இன்னும் மங்களமானது, ரெண்டு பேருக்குள்ள இவன் இன்னும் புத்திமான் எல்லாம் சொல்ற மாதிரி இருக்க. அந்த மங்களத்தரமானது கிட்ட அது நடத்துல ஒரு அதுக்கு ஒரு நமஹான்னு சொல்லி சொல்றோம். இப்படி சிவாயச்ச சிவதராயச்சன்னு எல்லாம் சொல்லி சொல்றதுனால இது ஒரு அப்ஜெக்டிவா தான் சொல்றது, ஒரு பண்பாக தான் இந்த சிவசப்தம் சொல்லப்படுகிறது. அப்போ அந்த பண்பா சொன்னாக்கா அந்த பண்பு யாரிடத்துல இருக்கு? பண்பு தனியா இருக்காது, யாரணவத்தர் இடத்துல தான் அது இருக்கும். அது சாட்சாத் நாராயண இடத்துல தான் இருந்துட்டு இருக்கு. மங்களகரமானவர்னு அவர் தான். மங்களானாம் மங்களம்னு சொல்லச்சு, எல்லா மங்களத்திலும் மங்களமாக இருக்கிறவரும் அவர் தான் எல்லாம். இப்ப இந்த சப்தங்கள் எல்லாம் நாராயணனை தான் சொல்றதுன்னு வியாக்கியானம் பண்ணணும். அதுதான் சரியான முறையில இருந்துட்டு இருக்கும். ஆனா லோக பிரசித்தி வேற மாதிரியாக இருந்துட்டு இருக்கு. லோக பிரசித்தியில வரைச்சு ஈச சப்தம்னு சொல்லச்சு. உலகு வழக்குல ஈஸ்வரன் கோவில் போறோம்னாக்க சிவங்கோவிலுக்கு போறது தான் சொல்லிட்டு இருக்கோம். அப்படி இருக்கச்சே இதை கொண்டு சில பேர் தீர்மானம் பண்ற, ஹே அச்சுதா அந்த எம்பெருமானை பார்த்து சொல்றார், ஆழ்வான் பகவானு அண்டினவாளை ஒரு சமயத்திலையும் நழுவ விடாதவனாக இருக்கிறார். இப்ப எல்லாரும் எல்லாரையும் அணைச்சிண்டு அரவணைச்சிண்டு அனுகிரகம் பண்றவராக இருந்திருக்கிறார். ஆசிரியர்கள் எல்லாரையும் அனுகிரகம் பண்றவராக இருந்திருக்கிற அந்த பகவான் சாட்சா சிவன் நாராயணன். இஹ கேச்சித்து, இஹ கேச்சித்துன்னு சொன்னார். யாரோ சில பேர், எல்லாரெல்லாம் அப்படிலாம் நினைக்கல. பரம பாகவதாளாக இருந்திருக்கிறவன் ஈஸ்வரன்னாக்க பெருமாள் தான்றதை தீர்மானம் பண்ற. ஈஸ்வர சப்தத்துக்கு என்ன அர்த்தம்? ஈஸ்வரன் ஒரு சப்தம் இருக்கு, அந்த சப்தத்துக்கு என்ன அர்த்தம்னு என்ன பார்க்கணும். இந்த சப்தங்கள்ல வரைச்சு சில சப்தங்கள்லாம் எடுகிரி பெயராக இருக்கும், சில சப்தங்கள்லாம் காரண பெயராக திகழும். காரண பெயராக இருக்கும் பொழுது அந்த எட்டிமாலஜிக்கல் இதை கொண்டு தீர்மானம் பண்றது. அதாவது ஈஸ்வரஹான்னு சொல்லச்சு உலகம், ஈசன்றது ஆழ்வதுன்னு அர்த்தம், ஆழ்பவன் அர்த்தம் ஈஸ்வர சப்தத்துக்கு. இப்ப யார் ஆழ்பவன்னா உலகம் முழுகையும் ஆழ்பவன் அர்த்தம் இருக்கு. இப்படி எல்லாம் ஈஸ்வர சப்தத்துக்கு அர்த்தம் சொல்லணும். இதுவே இடுகிரி பெயராக ஆழ்த்தோம்னாக்க, இப்ப இந்த லோகத்துல இடுகிரி பெயராக ஈஸ்வர சப்தம் சிவனை சொல்றது. இப்ப இந்த காரண பெயரை எடுத்துக்கிறதா இடுகிரி பெயரை எடுத்துக்கிறதா எதுக்கு பலம் அதிகம் அப்படின்னா இடுகிரி பெயருக்கு தான் பலம் அதிகம். லோக்கத்தில்
ஒத்தனுக்கு இந்த பேர் வந்துட்டுனாக்க யோக வியுத்பத்தியை கொண்டு தீர்மானம் பண்றதை காட்டிலும் இந்த இடுகிரி இப்ப ரூடின்னு சொல்லுவார். ரூடின்னு சொல்லி தீர்மானம் பண்றது இருக்க இது விசேஷமாக சொல்லப்படுகிறது. யார்தா இப்போ லோகத்துல விவகாரம் பார்த்தோம்னாக்க இடுகிரி பெயராக இருக்கிறது சிவன் விஷயத்துல தான் ஈஸ்வரன்ற சப்தம். இப்ப இது இந்த காரண பெயர்னு சொல்லி அந்த எட்டிமாலஜிக்கல் மீனிங்கை கொண்டு வர்றதை காட்டிலும் இது பலியசா போயிட்டு அப்படின்னால ஈஸ்வர சப்தத்தினால சொல்லப்படுபவ ருத்ரன் தான் தீர்மானம் பண்றா சில பேர். கேச்சிட்டு கொச்சத்தின சில நூல்களில என்ன எம்பெருமானோட வேற அந்நத்திரத்து இந்த ஈஸ்வர சப்தமானது பெருமாளை தவிர வேற ஒருத்தரையும் குறிக்கும்னு சொல்லி சொல்ற. ஈச சப்தா இப்படி இந்த சப்தமானது வழக்கத்துல இருக்கிறபடினால லோக பிரசித்தி உபகம்ய இந்த லோக பிரசித்தியை கொண்டு தம் ஈசம் ஆகுகு அந்த ருத்ரன் தான் ஈஸ்வரன் என்று எல்லாரும் சொல்லுகிறார். வஸ்துதா அப்படி இல்லை. லோக பிரசித்தி இதுதான். இதுலயும் வேதாந்த சங்கிரகத்துல எம்பெருமானார் ஒரு விஷயத்த சொல்ற, சப்தங்களுக்கெல்லாம் பொருளை சொல்றது இந்த சப்தத்தினால இந்த பொருள் தான் சொல்லப்படுகிறதுன்றது எப்படி தீர்மானம் பண்றது? கடகா குடம்னு ஒரு சப்தம் சொல்றோம். இந்த சப்தம் குடன்றது ஒரு பாத்திரத்தை குறிக்கும். அந்த பாத்திரமாவது ஒரு கழுத்து சின்னதா வயிறு பெருசா இருக்கக்கூடிய ஒரு பாத்திரத்தை குறிக்கும்னு சொல்றது. இப்படி இந்த மாதிரியான விற்பத்தி எதை கொண்டு வேறுபடுறது? இது ஒரு சங்கேதமா? நமக்குள்ள ஏற்படுத்தின ஒரு சங்கேதம் இல்ல? இது சங்கேதமாக இருந்ததுன்னாக்க யார் சங்கேதம் பண்றாளோ அவள் இருக்கிற வரைக்கும் தான் அந்த சங்கேதம் இருக்கும். அவ இல்லாத போயிட்டா அந்த சங்கேதம் இல்லாத போயிடும். இப்ப அவளையும் தாண்டி அது இருந்துட்டு இருக்கு. இப்ப இப்படி ஒவ்வொரு சப்தமும் இந்த மாதிரி இருந்துட்டு இருக்கச்சே, சப்தத்துக்கெல்லாம் அர்த்தம் எப்படி, இந்த சப்தத்தினால இந்த பொருள் சொல்லப்படுகின்றதுன்றது எப்படி தீர்மானம் பண்றதுன்னா, வைதிக சப்தம் வேதத்தை கொண்டுதான் சொல்றோம். இந்த எல்லா சப்தங்களும் வேதத்துல என்ன மாதிரி பொருள்ல சொல்லப்பட்டிருக்கின்றனவையாக இருக்கின்றவோ அதே பொருள்ல தான் உலக வழக்கிலையும் நாம பிரயோகம் பண்றோம். இதுல பெரிய விசாரம்லாம் பண்றேன். இது சிலதெல்லாம் மாறி இருந்துருக்க, அது எப்படி வேதத்துல சொல்லச்சு, இப்படி லௌகிக வழக்கில் வரச்சு, இதுக்கே அர்த்தம் வேற மாதிரின்னெல்லாம் சொல்லியிருக்கேன்னா அதுக்கெல்லாம் சமாதானம்லாம் விஸ்தாரமா சொல்ற அங்க வேதார்த்த சங்கிரகத்துல. இப்ப இந்த சப்தங்கள்ல வரைச்சு இந்த சப்தம் இந்த அர்த்தத்தை தான் குறிக்கும்னு தீர்மானம் பண்றதுக்கு வேதத்தை தான் பிடிச்சிட்டு போகணும். வேதத்துல போய் இப்ப லௌகிக வழக்குல ஈச சப்தம் சிவபெருமானை குறிக்கிறதுன்னு சொல்லி நாம தீர்மானம் பண்ணிட்டோமானாக்கா, இதை இடுகிரி பெயராக ஆக்கி தீர்மானம் பண்ணிட்டோமானாக்கா, இதுக்கு ஒரு மூலத்தை தேடணுமே. மூலத்தை எங்க போய் தேடுறது? வேதத்துல போய் தேடணும். வேதத்தை தேடினமான எங்க பார்த்தாலும் ஈச சப்தம் ஈசா அப்படின்னு சொல்லி சொன்னமானாக்க அது பெருமாளை தான் சொல்றதே தவிர எங்கேயுமே சிவபெருமான சொல்லல. ஆகையால இப்ப இந்த வேதம் முழுக்க முழுக்க ஈஸ்வரனுக்கு அபிமுகமாக இருந்திருக்கு. தைஷ்ச பிரசித்தி விபவஸ்ய சமூலதாயை கிராஹ்யாத்ரை. இந்த பிரசித்தி விபவம் ஒரு ஒரு சொல் ஒரு பொருளை குறிக்கிறதுன்னு சொல்லி சொன்னமானாக்க அதுக்கு அந்த பிரசித்தி வரத்துக்கு காரணம் எதுன்றத தேடணும். நம்ம அதை வேத வாக்கியங்களை கொண்டு தேடணும். வேத வாக்கியங்கள்ல ஈச சப்தம் எங்கேயானா சிவனை சொல்றதா ருத்ரனை சொல்றதான்னு தேடி பார்த்தா எங்கேயுமே ஈச சப்தம் இவனை சொல்லவே இல்லை. வேதம் மொத்தம் என்னத்த சொல்றது அப்போ அப்படின்னா, துவயித்து சாட்சுத சம்முகீனா
அது எல்லாமே உம்முடைய பக்கத்துல அதாவது சாட்சா ஸ்ரீமன் நாராயணன் தான் நிருபாதிகமான ஈஸ்வரன் எல்லா விபூதிகளுக்கும் அவன்தான் ஈஸ்வரனாக இருந்துட்டு இருக்கான் அவன் தான் அன்கண்டிஷனலாக ஈஸ்வரனாக இருக்கான் அப்படின்னு ஈச சப்தம் முழுக்க முழுக்க பெருமானை தான் சொல்லி சொல்றது ஆகையால இங்க பரமேஸ்வரன் சொல்ல நிச்சல முகான்னு நீர்தான் பரமேஸ்வரனாக நீர்தான் எல்லாத்துக்கும் லோகம் மொத்தத்துக்கும் ஈஸ்வரனாக தெய்வஜ்ய தீபீரபி நிச்சயமஹா பரேசம் அப்படின்னு சொன்னதுக்கு இதோட அடுத்தது சொல்லி சொல்ற உம்மை தவிர வேற யாரையும் பரேசனாக எல்லாருக்கும் ஈஸ்வரனாக வேற யாரையும் சொல்ல முடியாது அதெல்லாம் லோகத்துல இருக்கக்கூடிய விவகாரங்கள் கூட ஏதோ சில பேர் சில எண்ணங்கள்னால சொல்ற வார்த்தையே தவிர அது பிரமாண அது பிரமாண பதவியே ஏறாது அதுக்கு பிராமாண்யம் கிடையாதுன்னு ஆழ்வான் அழகாக சாதிக்கிறார் இங்க அந்யத்ர துக்வசன கேசிதிஹேச சப்தாதி லோக பிரசித்தி முபகம்யதமீஷமாஹு தைஷ்ட பிரசித்தி விபவஸ்ய சமூலதாயை கிராஹ்யாத்ரை துவயித்து சாச்சுத சம்முகீனாம் இப்படி இன்றைய தினம் 17-18 ஸ்லோகங்களுடைய அர்த்தங்களை நாம் அனுபவித்தோம் ஆழ்வான் காண்பிச்சு கொடுத்த பரதத்துவமாக இருந்திருக்கிற ஸ்ரீமன் நாராயணனிடத்துல சம்பூர்ணமான பக்தியோடு இருந்து அவருடைய அனுகிரகத்துக்கு நாம் எல்லோரும் பாத்திரமாக வேணும்னு பிரார்த்திச்சென்று விடைபெறுகிறேன் கவிதா கீக சிம்மாய கல்யாண குணசாரிணி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.